வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாய்ராமா, நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்னைக்கு சனிக்கிழமை, தேதி 9. நாட்கள் வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கு. இறந்தவர் நாட்கள் ரெக்கை கட்டி பறக்கணுவாங்க. எங்கள் அப்பா இறந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் தாண்டியே போயிட்டே இருக்கு. எங்கள் அம்மா இறந்து இப்போ தான் இறந்த மாதிரி இருக்கு. 24-25 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு, ஃபாஸ்ட்டாக போகுது. அதான் இதுவும் கடந்து போங்க சொல்கிற மாதிரி லைஃப்பில் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்கு. ஓகே, இன்றைக்கி என்ன சமையல் இன்றைக்கி உங்கள் வீட்டில்? நம்ம வீட்டில் இன்றைக்கி சனிக்கிழமை. போன வெள்ளிக்கிழமைலேருந்து சஷ்டி விரதம் இருந்து சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, நேற்று முந்தானத்து சூரசம்மாரம், நேற்று திருக்கல்யாணம், இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாள் நாள். நாளைக்கு தான் நம்ம வீட்டில் சிக்கனோ மட்டனோ மீன் அதெல்லாம் செய்வாங்க. சில சமயம் யோசிப்பேன், அதையும் விட்டுடலாமா, 1 நாள் விட்டுடச்சு, அப்படியே விட்டுலாமா கூட யோசனை வருது. ஆனால் பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், அந்த வீட்டில் வாசனை வரப்போ நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போவும் வாசனை வந்துச்சு, கண்ட்ரோல் பண்ணேன்னா சஷ்டிக்கு விரதம் இருக்கிற சொல்லிட்டு கண்ட்ரோலாக இருக்கேன். இப்போ டயட்லேயே இருக்கேன். இப்போ கொஞ்சம் ஒரு வாரம் கிட்ட ஆக போகுது. 6 நாள் அது டயட்டில் இருந்து சொன்னேன் இல்லையா, டயட்டு 2 தோசை காலையில், மதியானம் கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் ஜாஸ்தி பொரியல், எதுவுமே கிடையாது. அதோட நைட்டு 2 தோசை இல்லை 2 சப்பாத்தி, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. நடுவில் இந்த முறுக்கு, கிறுக்கு, பக்கடா, காரா பூந்தி, காராசு நிறைய சாப்பிடும், எல்லாத்தையும் விட்டுட்டேன். சுகர் டோட்டலாக அவரே விட்டுட்டேன். சுகர் சுத்தமாக சாப்பிட்றதே கிடையாது. காஃபி சாப்பிட்டாலும் சுகர் 1 சொட்டு கூட சேர்க்காம வெறும் காஃபி, இல்லாட்டி இந்த பிளாக் காஃபி போட்டு சாப்பிட்றது, அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் ஐ ஃபீல் பெட்டர். 1 மாதம் நீங்கள் சுகர் விட்டு பாருங்கப்பா, உங்களுக்கு ஃபீல் நல்லாயிருக்கும்னு என் பையன் சொன்னான். கிட்டத்தட்ட என் பையன் 13 கிலோலேருந்து 15 கிலோ கம்மி பண்ணியிருக்கான். 120 நாளில் 13 கிலோயா? 86-73 அவனமாக என்ன பண்ண முடியாது, பயங்கர எக்ஸசைஸ் பண்ணுவான், மேலே ட்ரெட்மில்லு, வெயிட் தூக்கிறது, டயட்னா டயட்டு, அப்படி டயட் இருப்பான். சிக்கன் சாப்பிட்றான், ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்க, வேக வச்ச சிக்கன் அதான் சாப்பிட்றான். எண்ணெயில் ஃப்ரை பண்ணாது, வேக வச்சு சாப்பிட்றான். பயங்கர டயட் ஆகணும், அவனை மாதிரி என்னால் இருக்க வாய்ப்பே இல்லை. அவன் சின்ன பையன், நான் டயட்லேருந்து தான் உடம்பு பார்த்துக்கிறேன். உள்ளி ஆகிட்டான், தொப்பையில் அப்படி பிளாட் ஆகிடுச்சு அவனுக்கு, என் பையனுக்கு. நம்மளை அவ்வளோ பிளாட்டெல்லாம் ஆக தேவையில்லை. படிக்கட்டு ஏரியாவும் மூச்சு வாங்க வந்தால் சரி, ஓரப்ப மூச்சு வாங்க வந்தால் சரி. இன்றைக்கி காலையில் தம்பி ஒரு பெரிய வேலை வச்சிட்டான், அந்த வேலை முடிக்கிறதுக்குள்ள மூச்சு முட்டி போச்சு எனக்கு. ரைட், ஓகே, சரி, ஓகே, அதெல்லாம் விடுங்க. லைஃப்பில் எல்லா லைஃப்லேயும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். எனக்கு மேலே இருக்கணும் பார்க்காம கீழே இருக்கணும் பார்த்தா, அப்போ எனக்கு கீழே கஷ்டப்படுற நிறைய பேர் இருக்காங்க. என் தம்பிமா இருக்கும் நிறைய பேர் இருக்காங்களாம் பார்த்துருக்கேன். இந்த நெல்சன் மாணிக்க ரோட்டில் ஒரு மூளை வளர்ச்சி கொண்டே ஒரு காப்பகம் இருக்குது. அங்கே போய் நான் சர்வீஸ் பண்ண போயிருந்தேன். அப்போ பார்த்தா என் தம்பி சூரியனாக எவ்வளோ பரவாயில்ல, நான் அவனுக்கு இருக்கேன், நான் பார்த்து இறங்கி தரேன், கக்கூஸ் பண்ண பீ வாடுறேன், மூத்தர் எடுக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். அது கூட இல்லாத பசங்க நிறைய பேர் அங்கே இருக்காங்க. சாப்பிட கூட தெரியாமல் சூரியனாச்சு சாப்பிட்றோம் எடுத்து, அது சாப்பிட கூட தெரியாத பசங்களாம் அங்கே இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா எவ்வளோ பரவாயில்ல, நமக்கும் கீழே உள்ள ஒரு கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நடன்ற மாதிரி அதெல்லாம் பார்த்தா நம்ம பரவாயில்ல தான் தோணுது. அதான் மேலே இருக்க பார்க்கக்கூடாது, கீழே இருக்க தான் பார்க்கணும். பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது, இருக்கிறத வச்சு நிம்மதியாக இருக்கணும். அடிக்கடி நான் சொல்கிற விடுறது தான். ரைட், ஓகே, இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாமா? ஐன் இருக்கா சமையல்? சரி, இன்றைக்கி சனிக்கிழமையாக எங்கள் வீட்டில் வெஜிடேரியன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, செம கோல்டு பிடிச்சிருக்கு, எதனால தெரில. மழை நனைஞ்சேன் முந்தனத்து, காஞ்சிபுரம் போயிட்டு வந்தேன், அங்கே தண்ணி கொஞ்சம் மாறிச்சு, மழையில் வரத்தப்போட நனைஞ்சேன், அதனால் தண்ணி ஜலத்தை பிடிச்சிருக்கல தெரியும். மாத்திரை போட்டால் அப்போதைக்கு தலைவலி ஒன்றும் இல்லாமல் இருக்குது. 6 செகண்ட் மறுபடியும் பயங்கர தலைவலி, ஜுரம் வர மாதிரியே இருக்கு. கோல்டு எப்படி இருந்தாலும் மாத்திரை மருந்து சாப்பிட்டா 7 நாளில் சரியாயிடும், சும்மா இருந்தால் 1 வாரத்தில் சரியாயிடும். அதுதான் கோல்டு. ஓகே, ஆயிடும், நம்ம வீட்டு சமையல் நான் சொல்கிறோம். ஓகேவா? ரைட். அப்புறம் இன்றைக்கி காலையில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எண்கள் நியூமரலஜி பற்றி போட்டிருந்தேன். நான் வந்து ரொம்ப படிக்கல அதை பற்றி. ஓரில் வந்து நியூமரலஜி, ஜாதகம், அஸ்ட்ரலஜிலாம் படிச்சிருக்கேன். எப்போனா நான் ரொம்ப வருஷம் இருக்கும் படித்து. நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறப்போ அந்த கம்பெனி அடிக்கடி லே ஆஃப் விடுவாங்க. லே ஆஃப் விடுறப்போ நான் கன்னிமரா லைப்ரரி போயிடுவேன், இங்கே நுங்கம்பாக்கத்தில். இந்த நுங்கம்பாக்கம் தானே, இது எந்த எக்மோர் கன்னிமரா லைப்ரரி பக், அதுலேயே மியூசியமெலாம் இருக்கு, செத்த காலேஜ் சொல்லுவாங்க மியூசியம். மியூசியத்துக்குள்ளே கன்னிமரா லைப்ரரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நாங்கள் போயிட்டு வருவேன். கம்பெனி வந்து 1 வருஷத்தில் வந்து 3 மாதம் 4 மாதம் லே ஆஃப் விடுவாங்க. அந்த லே ஆஃப் விடுற டைமில் நேராக அங்கே போயிடுவேன்.
போயிட்டு நைட் பொழுதுன்னு அங்கே இருந்துட்டு சாயங்காலம் ஒய்ஃபை பிக்கப் பண்ணி வீட்டுக்கு வரும். அப்படி இருக்கிறப்போ அப்போ படித்தது அந்த நியூமரலஜி ஜாதகம்லாம். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஜாதகமும் ஜோசியம் பார்க்கணும்னு கிடையாது. நுனிப்புள் மேய்கிறவனுவாங்க இல்லையா, லைட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டுருப்பேன். இப்போ ஒரு காரியம் செய்ய போகிறோமா, ஒருத்தர் மீட் பண்ண போகிறோமா, கால்குலேஷன் போடுற டோட்டலம் எனக்கு அவருக்கு எப்படி செட் ஆகுது. அதுலேயே எங்கள் ஆஃபீஸில் வந்து திருமண பொருத்தம், ஜாதக பொருத்தம், பேர் பொருத்தம்லாம் எங்கிட்ட கொடுத்துருக்காங்க, அதையும் நான் பார்ப்பேன். அதெல்லாம் ஜென்ரலாக எல்லாம் பண்ணுறது தான். ரொம்ப ஆழம் பார்க்குறப்போ தான் நம்மளுக்கு வந்து அதை பற்றி தெரியாது. திசாபுத்தி பலன்கள், குரு கோச்சார பலன்கள், ராகுகேது திசைகள்லாம் இருக்குது. அவ்வளோ எண்ட்ரெலாம் போக மாட்டேன் லைட்டாக. இப்போ நீங்கள் தினத்தந்தி பேப்பர் படிக்கிறீங்க, மேஷராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு சரியான மேட்சிங்கான கலர் எல்லோ, இதை போட்டு வெளியே செல்லுங்கள், உங்களிடம் நல்ல நண்பர் பேசுவார்கள், அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து திசாபுத்தி பலன்கள் மாதிரி. அது நான் சொல்லணும் ஓரளவுக்கு. அது எனக்கு காலையில் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் கமெண்டும் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் இந்த டேட்டில் பிறந்திருக்கேன், ஆனால் நான் இந்த டேட்டில் பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து நிறைய 2-3 டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் சொல்ல சொன்னாங்க. அவ்வளோ பெரிய கமெண்ட் நம்மளால் போட முடியாது. ஸோ வீட்டுக்கு வாங்க சிஸ்டர், நான் சொல்ல சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. அப்புறம் ரமேஷ் உளுந்தூர்பேட்டை, உளுந்தூர்பேட்டையில் ரமேஷ் இன்றைக்கி அவருக்கு பிறந்தநாள். ரமேஷ், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, காட் பிளஸ் யூ, நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஓகேங்களா. உளுந்தூர்பேட்டை தான் இருக்கார், வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அவரையும் வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு வாங்க, நம்ம வீட்டுக்கு நீங்கள் வராமல் யாரும் வர போகிறாங்க, யாருமே வரது நீங்களாச்சும் வாங்கினேன், என்ன பார்க்குறதுக்குல்ல, என் தம்பியை பார்க்கறது ஓகே. ஓகே, சமையல் ஆயின்னு இருக்கு, என்ன சமையல் பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் பீன்ஸ், கேரட், பொரியல், அவரைக்காய் பொரியல், அப்புறம் வந்து பாவக்காய் கிரேவி பண்ண போகிறேன். சரி, பாவக்காய் கிரேவி சொன்னீங்கல்ல, அதனால பண்ணுறேன். பாவக்காய் பண்ண பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் கார குழம்பு, அதில் ஒரு கத்திரிக்காய் கூட போட்டிருக்கேன். நான் பீர்க்கங்காய் அப்படியே சின்னதாக இதாகிடும் குழம்புல, ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கீரை கூட்டு செஞ்சுருக்கேன். அப்புறம் இந்த பாவக்காய் கிரேவி பண்ண போகிறேன், பொரியல் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் பையன்லாம் டயட் இருக்கிறதால சாதம் கொஞ்சமாக சாப்பிட்டு பொரியல் காய்கறி நிறைய சாப்பிட்றதால நிறைய சைடு டிஷ் செய்யறதுக்காக எல்லாத்தையும் செஞ்சு செய்ய போகிறேன். சரி, செஞ்சுருக்கேன், நல்லா செஞ்சுட்டு காமி ஓகே. ஆயிடுச்சா, அப்படியே ஒரு ஹாஃப் அன் அவர் 40 நிமிஷம் அப்படியே அந்த சோபாவில் தூங்கிட்டேன். கோல்டு வேற, தலைவலி, சமையல் பார்க்கலாமான்னுட்டுப்பா. ஜுரம் தான் கூட மாத்திரை போட்டு சரி பண்ணிடலாம், கோல்டு பிடிச்சிச்சின்னா ஒன்றும் பண்ண முடில. வரவா, அம்மா ரோசி வந்துச்சு. இப்போ ரோசிமா, நீ சனிக்கிழமை ஓ வந்துருக்கேன் இருக்கு, பார்த்துடலாமா? ஸ்டார்ட், உன்னுடைய ப்ரிப்பரேஷன் என்னான்னு பார்க்கலாம். இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணியா, சவுண்டு கேட்குன்ட்டு. ஸோ இன்னைக்கு என்ன குழம்பு பார்க்கட்டேன், பீர்க்கங்காய் காரக்குழம்பு, பூண்டு ரசம், பூண்டு ரசம், பாவக்காய் கிரேவி, பாவக்காய் கிரேவி நான் இங்கே பண்ண சொன்னேன். இது வந்து பருப்பு, பருப்பு, அப்புறம் வந்து கேரட் பீன்ஸு, அவரைக்காய் பொரியல், டயட் இருக்கிறதால அது, அப்புறம் கீரை கூட்டு, அதுக்கப்புறம் மீல் மேக்கர் ஃப்ரை, மீல் மேக்கர் ஃப்ரை, குக்கரில் சாதம், சாப்பாடு ஆயிடுச்சா? ஆமாம்மா, இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் மெனு. நம்ம வீட்டில் ஏதாவது சமையல் வாங்க, சாப்பிட்லாம் வாங்க, சாப்பிட்லாம்.